வணக்கம். டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ரெப்படேட்டிவ் தாட்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள்ங்க. இது எங்கேருந்து உருவாகுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச எதிர்மறையான சில விஷயங்கள் இருக்குங்க. அது தோல்வியாக இருக்கலாம், இல்லை அவமானமாக இருக்கலாம், நம்மளை காயப்படுத்தின ஒரு விஷயமா இருக்கலாம். அதை சார்ந்த எண்ணங்கள் தான் நமக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இது என்ன பண்ணணும், நம்மளை இக்கணத்தில் அது வாழ விடுறதே கிடையாதுங்க. அதுவே ஒரு ஸ்கிரிப்டை அமைச்சிடும், ஒரு திரைக்கதை அமைச்சு திரைப்படம் மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் காமிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதில் நம்ம தொலைஞ்சு போயிடும். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மேல் கவனத்தை செலுத்தும் போது, அட்டென்ஷன் கொடுக்கும்போது அங்கே அதற்கு நம்ம சக்தி கொடுக்குறோங்க. அங்கே தான் அது அந்த எனர்ஜியை டிரைவ் பண்ணுது. ஒன்ஸ் நம்ம அதில் சக்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து அதிகமான எதிர்மறையான எண்ணங்களை அது வரவழைச்சிருங்க. அதே மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்கள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது, ஏற்கனவே நமக்கு நடந்த அந்த எதிர்மறையான சம்பவம் இருக்குல்லங்க, அதை சார்ந்த எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த உணர்வுகளுக்கும் அது எனர்ஜி கொடுத்துருங்க. அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம உணர்வுகளுக்கு, அந்த எதிர்மறையான உணர்வுகளுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும்போது தான் நிறைய பேர் தீவிரமான மன அழுத்தத்தில் இருப்பாங்க. ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வர முடியாமல் அவங்க கஷ்டத்தில் போராடுவாங்க. நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது ஆரம்பத்திலே அதற்கு அட்டென்ஷன் நம்ம கொடுக்கக்கூடாதுங்க, அதுக்கு கவனத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு கவனம் கொடுக்கும்போது தான் அதற்கு எனர்ஜி கொடுக்குறோம், அடுத்தடுத்து எதிர்மறையான எண்ணங்கள் அது அழைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கவனத்தை நம்ம உடல் வெவ்வேறு பகுதிகளில் நம்ம செலுத்தணும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எதிர்மறையான எண்ணங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா, ஆரம்பத்திலே நான் என்னுடைய கவனத்தை வலது கையில் நான் செலுத்துவேங்க. நம்ம எதில் கவனத்தை செலுத்துகிறோமோ அங்கே எனர்ஜி செலுத்துகிறோம். என் வலது கையில் நான் சில சென்சேஷனை உணர ஆரம்பிப்பேன், அந்த எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் இடது கையில் என்னுடைய கவனத்தை கொண்டு போவேன். அது மாதிரி உடலில் வெவ்வேறு பகுதிகளுக்கு என்னுடைய கவனத்தை நான் கொண்டு போவேங்க. இது அந்த எண்ணங்களுடைய தாக்கத்துலேருந்து நம்ம விடுபட முடியுங்க. அந்த எண்ணங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்க போகிறது கிடையாது. எண்ணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இடத்துல அன்இன்வைட்டட் கெஸ்ட்டாக இருக்கும். வேண்டா விருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு யாருமே நம்மளை இன்வைட் பண்ணலன்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணும், அந்த இடத்த விட்டு போயிடுங்க. இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்மறையான எண்ணங்களுடைய அந்த தாக்கங்களை குறைக்க முடியுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, உங்களுடைய கவனத்தை நீங்கள் வணங்கக்கூடிய மகான், இல்லை இஷ்ட தெய்வங்கள், இல்லை பைபிள், குரான், இல்லை பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வசனங்கள் மேல் நீங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கலாங்க. அது அந்த நேரத்தில் நினைவு கூறலாம். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்காமல் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேறு பாசிட்டிவான விஷயங்களில் கவனத்தை செலுத்தி அதுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க. அப்போ அந்த எண்ணத்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி நிறைய எனர்ஜியை நம்ம எங்கே இழக்கிறோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது மூலமாக, கேட்கறது மூலமாங்க. அது குறிப்பாக எதிர்மறையான விஷயங்கள். இது எங்கேருந்து வருதுன்னா, உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் நம்ம கையில் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் நிறைய எதிர்மறையான விஷயங்களை தான் பார்க்குறோம், கேட்குறோம். இது நிறைய எனர்ஜியை நம்மக்கிட்ட இருந்து கன்சியூம் பண்ணிவிடுங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த மொபைல் ஃபோன்லாம் எங்கேயாவது ஓரமாக வச்சுக்கிட்டு, கண்களை மூடிட்டு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ உங்கள் சுவாசத்தை கவனிங்க. நம்ம தியானத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுதுங்க. அதுக்கு சுவாசம் ரொம்ப ஒரு அற்புதமான கருவிங்க. சுவாசத்தை கவனிக்க கவனிக்க தேவையில்லாத எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி புருவத்துக்கு மத்தியில் நீங்கள் கவனிக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே நீங்கள் கண்களை மூடிட்டு மந்திரா சொல்லலாம். இதெல்லாமே அந்த எதிர்மறையான எண்ணங்களுடைய தாக்கங்கள்லேருந்து உங்களுக்கு விடுபட உதவியாக இருக்குங்க. எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, எதிர்காலத்தை குறித்து ரொம்ப அதிகமான பதட்டமும் பயமும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பல துயரங்களும் துன்பங்களையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், எங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அதை ஒரு கதை மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கோயிலில் கூட்டி பெருக்கி வேலை பார்க்குற ஒருத்தர், ரொம்ப தீவிரமான ஒரு பக்தருங்க. இறைவன் மேல் ரொம்ப அதிகமான பக்தி இருக்குதுங்க அவருக்கு. மனதுருக்கி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களும் அவங்களுடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாமே கடவுள் உள்வாங்கிக்கிட்டு இருக்காரு, எப்படி அவர் இவ்வளோ பொறுமையாக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு நாள் இரவு இறைவன் அந்த நபருக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இறைவன் அந்த நபர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணாம் கேளு நான் தரேன் அப்படின்றாரு. உடனே அந்த நபர் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே வேணாம் இறைவா, எனக்கு ஒரு கேள்வி மட்டும் இருக்குது, எப்படி இத்தனை மக்களுடைய துயரங்களும் துன்பங்களையும் நீங்கள் சுமக்குறீங்க, எத்தனையோ பேர் உங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, பல கஷ்டத்தோடு வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே இறைவன் சொல்கிறாரு, நீ வேணால் ஒரு நாள் இந்த கோயிலில் கடவுளாக இருந்து பாருவேன், அந்த அனுபவம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அந்த நபர் யோசிக்கிறாரு, என்ன இறைவா இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு, நீ சும்மா இருந்து பாரு, அந்த அனுபவம் உனக்கு நீ தெரிஞ்சுக்கவேல அப்படிங்கிறாரு. அந்த நபர் சரி கடவுள் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்கிறாரு. கடவுள் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. உடனே கடவுளுடைய அந்த விக்கிரகத்துக்குள்ளே அந்த நபர் சூட்சமமாக போயிருக்காருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய பணக்காரர் அங்கே கோயிலுக்கு வராரு, இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவர் கையில் நிறைய லக்கேஜ் இருந்ததுங்க. கையில் கொண்டு வந்த ஒரு பை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடறாரு மறந்து. அந்த பைக்குள்ளே கோடிக்கணக்கான பணம் இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு ஏழை வராரு, அவரும் வந்து மன்றாடி பிரார்த்தனை பண்ணுறாரு. இறைவா, குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்களை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பைய இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த பையை திறந்து பார்க்குறாரு, கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இறைவா, நீங்கள் தான் அதை கொடுத்துருக்கீங்க, நான் நம்புகிறேன், என் கஷ்டத்தை உணர்ந்து இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை எனக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு அந்த பையை எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பலுடைய கேப்டன் அந்த கோயிலுக்கு வராரு, வந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுறாருங்க. அப்போ அந்த நேரத்தில் பணக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய பணத்தை அவர் தொலைச்சிட்டதா. உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, ஒரு போலீஸை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வராரு. அந்த நேரத்தில் கேப்டன் தான் இங்கே இருக்காரு. உடனே போலீஸ்கிட்ட அந்த பணக்காரர் சொல்கிறாரு, நிச்சயமாக அந்த கேப்டன் தான் பணத்தை எடுத்துருப்பார், இவர் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. போலீஸும் அந்த கேப்டனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. போலீஸ் அந்த கேப்டனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த சுவாமி விக்கிரகத்தில் சூட்சமமாக இருந்த அந்த நபர், கூட்டி பிறக்கிற அந்த நபர் உடனே வெளியில் வராரு. அவருக்குனால பொறுத்துக்க முடியல, வந்து உடனே போலீஸ்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. பணத்தை எடுத்துகிட்டு போனது யாருன்னு எனக்கு தெரியும், இந்த கேப்டன் கிடையாது, அவர் விட்டுருங்கன்னு சொல்லி அந்த ஏழை நபரை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பணக்காரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அன்று இரவு இறைவன் அந்த நபர்கிட்ட காட்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த நபர் இறைவன்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கி என்னுடைய கடமைகளை நான் சரியாக செஞ்சேனா இறைவா அப்படிங்கிறாரு. கடவுள் உடனே அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய திட்டத்தை முற்றிலும் நீ மாற்றி அமைச்சிட்ட அப்படிங்கிறாரு. அந்த பணக்காரருக்கு நிறைய எதிர்மறையான கர்மாக்கள் இருந்தது, அவருடைய பணம் அந்த ஏழைக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா அவருடைய எதிர்மறையான கர்மாக்கள் குறைஞ்சிருக்கும், பாவ விளைவுகள் குறைஞ்சிருக்கும், அதை நீ தடுத்துட்ட. அதே மாதிரி கேப்டன் போக போகிற ஷிப் இன்றைக்கி மூழ்க போகுது, அவரை ஒருவேளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார், அதையும் நீ தடுத்துட்ட அப்படிங்கிறாரு. இறைவனுடைய திட்டத்தை என்றைக்குமே மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது, அவங்களுடைய மூளையால் அது கிரகிக்கவே முடியாது அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி கடவுள் சொல்லியிருக்காரு, மனிதன் தற்காலிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளை வச்சு வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு வரக்கூடிய சவால்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே அவனுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாங்க, பல சவால்களை போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க, அதுவும் குறிப்பாக உங்கள் எண்ணங்களோடு உங்களை அடையாளப்படுத்திக்காதீங்க. எண்ணங்களுக்கு சக்தி கொடுத்துடாதீங்க, உங்கள் அட்டென்ஷனை எண்ணங்கள் மேல் செலுத்திடாதீங்க. அதற்கு பதில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறையாற்றல் மேல் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் சுவாசத்தை கவனிங்க. கண்களை மூடி ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். நிறைய எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணுவீங்க, பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வர முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான், அதாவது அதோடு நீங்கள் அடையாளப்படுத்துறதுனால தாங்க. உங்கள் எண்ணங்களுக்கு நீங்கள் சக்தி கொடுக்காமல், அதாவது எண்ணங்களோடு உங்களை அடையாளப்படுத்திக்காமல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறையாற்றல் மேல் நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. அந்த இறையாற்றலுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க. தடைகள் பல வரலாம், அதை தட்டி பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். உன்னை படைத்த இறையாற்றல் உன்னோடு துணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.